ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரொடெக்ஷன் தவிரன்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்கில் வந்து ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 90% வந்து நீங்கள் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோ பிளேயிங்கில் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிக அமௌண்ட் வந்து நாங்கள் வந்து உங்களோட வீடியோவை பார்த்துட்டு நிறைய ப்ரிடிக்ஷன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு நிறைய அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு தான் ரொம்பவே ஒரு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷனோட வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த ட்ரீம் லோன் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து மேட்சில் வந்து ப்ளே பண்ணுறாங்க, ரெண்டு டீம்லேயும் உமன் T20 கிரிக்கெட்டில் யார் யார் வந்து இந்த டீமில் வந்து ப்ளே பண்ணுறாங்க, ஸ்குவாடோட நேம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் ரெண்டு டீம் கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெட் டு ஹெட் கண்டஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிராண்ட் லீக், ரெண்டு டீமே கிரியேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்லேயும் இருக்கிற ஸ்குவாடோட நேம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் தான் நடக்குது. உமன்ஸ் T20 பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவிலே கொண்டாந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெயில் பிரசர்ஸ் விசேஷ் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா வந்து இந்த மேட்சில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த ரெண்டு டீமோட ஃபுல் ஸ்குவாட் அண்ட் அனலைஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஷார்ஜாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோவாவோட ஸ்குவாட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயில் பிளேசர்ஸோட ஸ்குவாடு பார்க்கலாம். ரெண்டு ஸ்குவாடையும் பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரொடெக்ஷன் பார்க்கலாம். ஒரு சூப்பரான ட்ரீம் லோன் ப்ரொடெக்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேட்டுக்கு டெய்லி பார்த்திங்கன்னா இந்த சேனலில் தான் ப்ரொடெக்ஷன் போட போகிறோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. இனி வர எல்லா மேட்சுக்கான ப்ரொடெக்ஷனும் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் டெய்லி அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க ஸ்குவாடோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் நோவோட ஸ்குவாடை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமரை அட்டப்பத்து இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பொன்னையா இருக்காங்க, ஜெமீமா இருக்காங்க, அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹெர்மன் பிரீத் கவுர் பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருக்காங்க. சூப்பரான பேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவுரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேட்டிங் ட்ராக்குக்கு வந்து நல்ல ஒரு ப்ளே பண்ணக்கூடிய ஆள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சியாக இருக்காங்க. சூப்பர் நோவா டீமோட கேப்டன் வந்து இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஸ்ரீவர்த்தனா இருக்காங்க. இவங்களும் வந்து நல்ல ஒரு பேட்டிங் அந்த பவுலிங் வந்து போடுவாங்க, நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கூட. அனுஜா பட்டேல் இருக்காங்க, அது மட்டும் பார்த்தீங்கன்னா தனியா பட்டையா இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் சான்ஸில் இருக்காங்க, நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் சான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் இருக்காங்க, சூப்பரான பவுலிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சங்கரா சல்மான் வந்து ஒரு பவுலர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் யாதவ், அதெல்லாம் யுப்பங்கா காகாக வந்து இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான மேட்சில் வந்து ப்ரெடிக்ஷனில் இருக்க போகிறாங்க. அதுலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சொன்ன ஃபோர் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பவுலிங் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் மேட்சில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோவோட பிளேயிங் லெவன் அண்ட் ஸ்குவாடை வந்து பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயில் பிளேசர்ஸோட கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மதானா வந்து இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேப்டன் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மேட்ச்லையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டை கொடுக்கக்கூடிய பேட்டிங்கில் வந்து இருப்பாங்க. நட்டாக்கா சந்தம் வந்து இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹேமலதா ரிச்சா கோஸ் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ப்ளே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிச்சா கோஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஹேமலதா வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். டியான்ட்ரா டாட்டின் வந்து இருக்காங்க, இவங்க வந்து ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டுலேயே இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ஸ், லாஸ்ட் மேட்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்ஸு போரும் கொடுத்து தான் மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. ஈஸியான மேட்சை வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா டாட்டின் வந்து மேட்சில் வந்து ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் லெவனில் வந்து பிளேயிங்கில் எடுத்துக்கங்க. ஹெர்லின் இருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா தீபட்டி சர்மா, பிரவீன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் சான்ஸில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்சில் ஒரு நல்ல ஒரு பிளேயிங்கில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, சில ரன்ஸும் வந்து கொண்டுட்டு போயிருந்தாங்க. அது இல்லாமல் இன்ஸ்டிலான விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க கேச்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பவுலிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்மா கஹாட்டூன் இருக்காங்க, ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா கைவாடு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பவுலிங் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 3 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க கைவாடை பொறுத்த வரைக்கும். அதனால் ட்ரீம் லோனில் கைவாடையும் மிஸ் பண்ணிடுறாதுங்க. சோபி வந்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்லேயும் வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வந்து இந்த டீமில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் பவுலரில் வந்து இந்த டீமில் தான் இருக்காங்க உமன்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸே ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
ட்ரையல் பிளேசர்ஸ் வந்து டீம் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் பிளேசர்ஸோட சூப்பரான ஸ்குவாடு வந்து இப்போ பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். எந்த டீம் வந்து வின் பண்ணுறோம் அப்படிங்கிற ஹெட் வெட் கான்டெஸ்ட்டுக்கான சூப்பரான டீம், அதுவும் இல்லாமல் கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம், ரெண்டு பற்றியுமே இப்போ வந்து டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீம் லெவன் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஆர்ஏ விசஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவாஸோட டீமோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உமன்ஸ் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிராண்ட் லீக்லேயே கூட நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். அது இல்லாமல் ஹெட் வெட் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேஷன் பண்ணோம், சூப்பரான அமௌண்ட் வந்து ஈஸியாக வின் பண்ண முடியும். சூப்பரான டீம் வந்து இப்போ பார்க்கலாம், ஒரு ஹெட் வெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் டீம் வந்து பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் சான்ஸில் பார்த்தீங்கன்னா தன்யா பட்டையா இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் வந்து இருக்காங்க. இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஒரு விக்கெட் கீப்பிங்காக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் வந்து சூப்பரான பேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் விக்கெட் கீப்பிங் சான்ஸுங்கிறதுனால சில விக்கெட்ஸும் கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன். விக்கெட் கீப்பிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் செல் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேட்டிங் சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப்தி மாதானா இருக்காங்க, இவங்க வந்து ஒரு சூப்பரான பேட்டிங் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இவங்களை வந்து செல் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவுர் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கேப்டன் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட கேச்சஸ் வந்து பிடிச்சிருக்காங்க எல்லா மேட்ச்லேயும். சூப்பரான பேட்டிங்கை கொடுத்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால கவுர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செல் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொன்னையா இருக்காங்க, பொன்னையா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங்கை கொடுக்கக்கூடிய பிளேயர் தான், அதனால் பொன்னையாவை வந்து செல் பண்ணிங்க. பிரியா பொன்னையா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயிங் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆல்ரவுண்டர் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், த்ரீ பேட்டிங் மட்டும் எடுத்துங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு ஷார்ஜா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்னுக்கு சூப்பரான பேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா உமனுங்கிறதுனால இவங்களுக்கு வந்து அதிகமான பேட்டிங் வந்து பிளேயிங் லெவனில் வந்து கிடைக்கல, நிறைய விக்கெட்ஸ் வந்து விடுறாங்க. அதனால் பவுலிங் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி டீம் கிரியேட் பண்ணிங்கன்னா 90% வந்து நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஆல்ரவுண்டர் சாய்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்டு பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வந்து உமனில் வந்து இவங்க தான் இருக்காங்க, டாட்டின் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா டாட்டின் வந்து யாருமே ரிமூவ் பண்ணியிருந்தாருங்க, நிறைய பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் டாட்டின் வந்து நல்ல ஒரு பிளேயர் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா அட்டப்பெட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்டப்பெட்டோட லாஸ்ட் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சூப்பரான 33 ரன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சிக்ஸ் அடிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆகிட்டாங்க. மற்றபடி வந்து சூப்பரான பேட்ஸ்மேன், அதனால் அட்டப்பெட்டு வந்து எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல்ரவுண்டர் வந்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து பவுலிங் சான்ஸை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஷார்ஜா கிரவுண்டில் ஏகச்சக்கமான விக்கெட்ஸ் வந்து விழுது உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பவுலிங் சான்ஸ் வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோபி வந்து இருக்காங்க. ஷோபி வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட்டு பவுலர் வந்து உமனில் வந்து இந்த டீமில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு பெஸ்ட் பவுலரும் பார்த்தீங்கன்னா இந்த டீமில் தான் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஷோபி வந்து செல் பண்ணிங்க, சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோப்பங்கா கஹாக்கு வந்து இருக்காங்க, இவங்களை செல் பண்ணிங்க. இவருங்கிலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து டூ விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கோஸ்மி வந்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனால பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பேட்டிங்கை வந்து இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உடைச்சாங்க. அந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இவருக்காக தான் இருந்துச்சு, அதனால் இவங்களை வந்து கரெக்டாக எடுத்துங்க. ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஒரு பேஸ் வந்து போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போல்டு வந்து அதிகமாக எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைவார்டு வந்து இருக்காங்க, இவங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமையான பவுலிங் வந்து போட்டிருந்தாங்க. அதனால் இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் உமன்ஸுக்கு வந்து அதிகமான விக்கெட்ஸ் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த நாலு பவுலர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆல்ரவுண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம, தீபட்டி சர்மா வந்து செல் பண்ணிங்க. இந்த சர்மா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சில் டூ விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க, ரென்னு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே மேட்சஸ் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெட் வெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து யாரும் கொடுக்கலான்னு வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஷோபி வந்து நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோபி வந்து கேப்டனாக எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு பிளேயர்ஸை கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பிளேயர்ஸை கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஆல்ரவுண்டர் சாய்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்கும் கிடைக்கும் பவுலிங்கும் கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து லாஸஸ் ஆகிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டினுக்கு வந்து நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுக்குறேன். இது வந்து ஹெட் வெட் கான்டெஸ்ட்னால நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி கொடுத்துருங்க. அப்படி வந்து நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுன்னா பண்ணிங்க. அட்டப்பேட்டாவுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்தாலும் நல்லது தான், அவங்களும் ஒரு சூப்பரான பவுலிங் வந்து கொடுப்பாங்க.
பவுலிங்கில் போல்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அட்டைப்பேட்டை கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துங்க நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கங்க. எதுனாலனா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை வச்சு தான் வின் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீம் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணியாச்சு, ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு டீம். இந்த டீமை இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த டீமோட ப்ரிவியூ வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீம்னு சொல்லலாம். இந்தமாரி ஒரு டீம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 90% மேலே வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீம் வந்து நீங்கள் கொடுத்தா போதும், அதிகமான அமௌண்ட் வந்து வின் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த டீமோட ப்ரிவியூ வந்து பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ்வின் வந்து செல் பண்ணியிருக்கோம், விக்கெட் கீப்பிங் சான்ஸ் எல்லாம் இவங்களை மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் செல் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா கவுர் வந்து கேப்டன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணை வந்து செல் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேருமே கேப்டன் சாய்ஸில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதனா வந்து செல் பண்ணியிருக்கோம், பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் செல் பண்ணியிருக்கும். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டப்பெட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷர்மா, டாட்டின் வந்து செல் பண்ணியிருக்கும். பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்டர் வந்து செல் பண்ணியிருக்கு பிளான். அதில் பார்த்தீங்கன்னா டாட்டின் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கும். இவங்க வந்து சூப்பரான பேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டருங்கிறதுனால இவங்களை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ பவுலர் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காகாக்கு இருக்காங்க, கோஸ்மி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைவார்டு, பார்த்தீங்கன்னா ஷோப்பி வந்து கொடுத்துருக்கேன். ஷோப்பிக்கு வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமில் ஏதாச்சும் சில சேஞ்சஸ் வந்து பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கங்க. ஒரு சூப்பரான டீமாக இது வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீமை காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. எதனாலனா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டீம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களோட ஆப் நோட்டு நீங்களும். அதனால் இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இதே டீம் வந்து யூஸ் பண்ணிங்க, ஒரு சூப்பரான ஹெட் வெயிட் கான்டெஸ்ட்டுக்கான டீமாக இருக்கும். இப்போ வந்து கிராண்ட் லீக்குக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட அதிக அமௌண்ட் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். எதனால்னா கிராண்ட் லீக்கில் வந்து அதிக அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் வின் பண்ணணும் அதிக அமௌண்ட் நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்கள், லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் கிராண்ட் லீக் வேணால் மினிமம் அமௌண்ட் வந்து வின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டீமே வந்து சூப்பரான டீம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுத்து ஒரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். எதுனாலனா பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பேர் வந்து உங்கள் கூட ப்ளே பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 50 லட்சத்தில் நீங்கள் ஒருத்தர் மட்டும் வின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து டீம் கிரியேட் பண்ணும், யாருமே செல் பண்ணாத மாதிரி ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் சொல்கிறேன் கிராண்ட் லீக் எடுக்கும்போது மட்டும் ரிஸ்க் எடுத்து வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணலாம், யாருமே உங்கள மாதிரி டீம் வந்து கிரியேட் பண்ணிருக்கக்கூடாது. அப்போ தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 30 லேக்ஸ் வந்து பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் யூனிக்கான ஒரு டீமை கிரியேட் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் சான்சஸ் வந்து இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான கிராண்ட் லீக்கான டீம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து செல் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து அப்படியே செல் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். விக்கெட் கீப்பிங் சான்ஸில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து செல் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதிக பர்சன்டேஜ் வந்து செல் பண்ணாத ஒரு பிளேயர் வந்து செல் பண்ணுங்கிறதுக்காக. பேட்டிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுர் வந்து செல் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மதனா வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமிமாவை வந்து செல் பண்ணிக்கிறேன். ஜெமிமாவை பார்த்தீங்கன்னா கம்மி பர்சன்டேஜ் தான் செல் பண்ணியிருக்காங்க, ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு கேச்சஸ்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆனாங்க, ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னையை வந்து செல் பண்ணிங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேட்ஸ்மேன் வந்து இப்போ செல் பண்ணியிருக்கோம், ஒரு யூனிக்கான டீம் இது இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஆல்ரவுண்டர் சாய்ஸ் வந்து போய்க்கலாம். ஆல்ரவுண்டர் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாட்டின், பார்த்தீங்கன்னா அட்டப்பேட்டு, அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஷர்மாவை செல் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்தனா பார்த்தீங்கன்னா 4 ஆல்ரவுண்டர் வந்து செல் பண்ணியிருக்கோம், சூப்பரான பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவுலிங் சான்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பவுலிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோப்பி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்மி, அது மட்டும்னா கைபார்ட் வந்து செல் பண்ணிங்க. இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பரான பவுலர்ஸ்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏகப்பட்ட விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். அதுக்கு முன்னாடி மேட்சஸ்லையும் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து யார் கொடுக்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா கைபார்டுக்கு வந்து கேப்டனாக கொடுத்துக்கிறோம். வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஷோபிக்கு வந்து கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சூப்பரான ஆல்ரவுண்டர்ஸ்னு வந்து சொல்லியிருந்தேன், பெஸ்ட்டு பவுலர்னு பார்த்தீங்கன்னா ஷோபி வந்து சொல்லியிருந்தேன். அதனால் வைஸ் கேப்டன் கைவார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கொடுத்துருக்கும். ஏன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான டீமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், யாரும் வந்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தமாதிரி ஒரு டீமை கிரியேட் பண்ணால் தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிராண்ட் லீகை பொறுத்த மட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம், நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா கூட பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த டீமோட ப்ரிவியூ வந்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கான ஒரு சூப்பரான டீம் வந்து கிரியேட் பண்ணியாச்சு.
இந்த டீம் மாரி யாரும் கிரியேட் பண்ணுற இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் யூனிக்கான ஒரு டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிஸ்க் எடுத்து தான் ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த டீம் வந்து ரிஸ்க் எடுத்து வந்து கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை மினிமம் அமௌண்ட் வின் பண்ணால் போதும் நினச்சிங்கன்னா ஹெட் கண்ட ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து விக்கெட் கீப்பிங் சான்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பேட்டிங் சான்ஸை பார்த்தீங்கன்னா கவுர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருத்ர், ஜெமீமா, அதுக்கப்புறம் தான் பொன்னையை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். 3 பேட்டிங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு பெஸ்ட் பேட்டிங் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பேட்டிங்கை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டப்பெட்டும், அதுக்கு முன்னா ஸ்ரீவர்தனா, பார்த்தீங்கன்னா சர்மா, டாட்டின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 4 ஆல்ரவுண்டருமே செலக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஆல்ரவுண்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ பவுலிங் சான்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோஸ்மி, பார்த்தீங்கன்னா கைவார்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோபி வந்து கொடுத்துருக்கேன். கைவார்டுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வந்து கொடுத்துருக்கேன். ஷோபிக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குட்டுங்கிறதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்கேன். கைவார்டு வந்து கேப்டன் வந்து அதிக பேர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கேப்டன் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டானா 100% நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட்டுக்கான ஒரு சூப்பரான டீம், கிராண்ட் லீக்கான ஒரு யூனிக்கான டீம் வந்து இப்போ கிரியேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோன் ப்ரிடிக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த சேனலில் தான் இதுக்கு மேலே எல்லா ப்ரிடிக்ஷன் வீடியோவும் வரப்போகுது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லோனில் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு உங்களோட கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு தமிழ் சண்டே சேனல் வந்து ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்து இந்த ஐபிஎல் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஹீரோங்கிற இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு டெய்லி வந்து ப்ரிடிக்ஷன் வீடியோ இருக்குது. ஆனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க. இதேமாதிரி எக்கச்சக்கமான அப்டேட் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்.